சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் April 29. சாஸ்திரங்களில் எந்த விஷயம் இல்லை? தேக அகங்காரம் வந்தால் கூடவே அனைத்து அகங்காரங்களும் வந்துவிடும் என்று. பரவழி என்பது யாருடைய வழி? ராவணனின் வழி. லக்ஷ்மி நாராயணர் கூட என்ன கூறினார்கள்? ஈஸ்வரனிடம் இருந்து ஞானம் கற்றோம் என்று. இறைவனிடம் இருந்து முழு ஆஸ்தி பெற வழி என்ன? எட்டு மணி நேரம் சேவை செய்வது. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? சரீரத்தில் வராதவரை இருவரும் பேச முடியாது. ஸ்ரீமத்படி நடப்பதற்கும் மனவழிப்படி நடப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஸ்ரீமத்படி நடப்பது சிரேஷ்டம் மற்றும் சிறந்தவர்கள் ஆக்கும். மனவழிப்படி நடப்பது சாபக்கேடாக்கும். மனிதர்கள் மாயையை புரியாமல் பணம்தான் மாயை என்கிறார்கள். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பரமாத்மா மறுபிறவி எடுப்பதில்லை, இந்த ஒரு பிறவியில் மட்டும் அவதாரம் எடுத்து வருகிறார் என்று. நன்றி. ஓம் சாந்தி. Thank you.